அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலியுகத்தில் நம்ம படுற கஷ்டத்திலிருந்தெல்லாம் நம்மளை விடுவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை இருக்குது. அதைத்தான் நான் சொல்லித்தரப்போகிறேன். இது வந்து கண்கூடாக நிச்சயமாக 100% நடக்கக்கூடியது. கண்டிப்பாக இது வேலை செய்யும். இதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையை நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன். அதாவது இந்த கலிகாலத்தில் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளே பார்க்குறோம், நல்லவங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, நமக்கே வாழ்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். என்னடா அது, நம்ம எவ்வளோ நல்லவனாக இருக்கிறோம் ஆனால் நம்ம கஷ்டப்படுறோம், ஆனால் கெட்டவங்கள்லாம் நல்லா இருக்கிறானே அப்படின்னு நமக்கே வந்து கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஆனால் இறைவன் எப்போவுமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதே உங்களை மேலும் மேலும் மெருகத்துறதுக்கு தான். புரியுதுங்களா? அதனால் அந்த கொஞ்ச நஞ்ச கஷ்டம் கூட இல்லாமல் நம்ம வந்து இந்த கலியுகத்தை கடக்கிறதுக்கும், இறைவா நிலை ஈதுறதுக்கும், இறைவனுடைய முழு அருளை பெறுறதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையை நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இது இந்த கலியுகத்தில் மட்டுமே அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. புரியுதுங்களா? அதாவது சில பேர் சொல்லுவாங்க, நான் என்ன தான் பண்ணுறேங்க, இந்த விஷயம் நடக்கவே மாட்டேங்குது, இந்த தடை விலகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பல தடைகள் இருக்கும். அதாவது திருமண தடை, குலதெய்வம் பிரச்சனை, குடும்பத்தில் சண்டை, கூச்சல், குழப்பம், மகிழ்ச்சியின்மை, கணவன் மனைவிக்குள்ள வேறுபாடு, கருத்து வேறுபாடு, இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தீர்க்கவே முடியாத பிரச்சனை அத்தனையுமே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையை நான் சொல்லித்தரேன். சரிங்களா? சரி. அதே போல் இந்த உலகத்தில், இந்த பூமியில் நமக்கு தேவையான அத்தனையுமே, அதாவது நமக்கு என்ன வேணும், மெயினானது என்ன வேணும், நமக்கு உண்ணுவதற்கு உணவு, உடுப்பதற்கு உடை, உறங்குவதற்கு ஒரு இருப்பிடம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அத்தனையுமே நமக்கு நம்மளை தேடி வரும். சரிங்களா? அதுக்கு ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை தான் இந்த வழிபாட்டு முறை. சரிங்களா? இதை கண்டிப்பாக 1 வருடம் செய்யணும். 1 வருடம் நீங்கள் தினந்தோறும் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், நமக்கு பல நன்மைகள் நடக்கும், நடக்காத விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வெற்றி அடையும்னு நினச்சிருப்போம், அதிலெலாம் நமக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வழிபாடு தான். சரி, இப்போ நம்ம அது என்ன வழிபாடுன்னு பார்த்துடலாம். ஒன்றுமே கிடையாதுங்க, ஒரு வேல் வச்சு வணங்கிடுவாங்க, அவ்வளோதாங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, செம்பில் ஒரு வேல் செய்யுங்க. செம்பு அப்படிங்கிறது காப்பர். இந்த செம்பில் ஒரு வேல் குறைந்தபட்சம் ஒரு 1.5 அடியாவது இருக்கணும். 1.5 அடி அளவு, அதாவது 18 அங்குலம் அப்படின்னு சொல்கிறோம், 18 இன்ச் அப்படின்னா எடுத்துக்கலாம். 1.5 அடி அளவில் ஒரு வேலை செய்து அதை வந்து ஒரு பீடம் ஒன்று செய்யணும். மரத்தில் வேங்க மரம் கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லது, அது கிடைக்கலனா வேப்ப மரத்தில் கூட செஞ்சுக்கலாம். செஞ்சு ஒரு பீடம், ஒரு முட்டின்னு வச்சுக்கங்களேன். முட்டின்னா என்னென்னா, ஒரு கட்டையை சதுரமாக வெட்டி அதில் வந்து ஒரு தொலை போட்டு, அந்த தொலையில் இந்த வேலை சொருகி வச்சு தினந்தோறும் அதுக்கு நம்ம காலையில் சூரிய உதயத்தப்போ நல்லா குளிச்சுட்டு பூஜை செய்து அதை வணங்கி வரணும். தூப தீபம் எல்லாம் காட்டி வணங்கிட்டு வாங்க. இதே போல் மாலை 6 மணிக்கு அதே போல் குளித்து பூஜை செய்து தீப தூபம் காட்டி வணங்கிட்டு வாங்க. இதுக்கு வந்து மந்திரம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எந்த மந்திரம் சொல்ல தோணுதோ சொல்லுங்கள், இல்லை திருப்புகள் பாடுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ சொல்லுங்கள், முருகா அப்படின்னு கூட வணங்குங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த வேல் வந்து மிகவும் அற்புதமான சக்தி வாய்ந்ததுங்க, அதுக்கு நிகர் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் அதை மட்டும் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட அதிசயங்கள்லாம் நீங்கள் சந்திக்கலாம், நிறைய அதிசயங்களை சந்திக்க முடியும், பலவிதமான நன்மைகளை நீங்கள் பெற முடியும். சரிங்களா? சில பேர் சொல்லுவாங்க, வீட்டிலலாம் வேல் வச்சு வணங்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. தாராளமாக வீட்டிலலாம் வச்சு வேல் வச்சு நம்ம வணங்கலாம். இன்னும் சொல்லப்போனால் வீட்டு தான் வேல் வச்சு வணங்கணும், அது வணங்கிட்டு வரும்போது தான் நமக்கு பல நன்மைகள் நடக்கும், நமக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் ஒழியும். புரியுதுங்களா? அதனால் தினந்தோறும் இந்த வேல் வழிபாடு காலையும் மாலையும் செய்துட்டு வாங்க.
உங்களுடைய வாழ்க்கை சிறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் வேலில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சொருவி வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? எலுமிச்சம்பழம் எப்போவுமே எலுமிச்சம்பழம் ஒன்று புதுசாக தினந்தோறும் ஒரு எலுமிச்சம்பழத்தை அதில் சொருகிருக்கு, சொருகி வச்சு நீங்கள் வணங்கிட்டு வாங்க, சரிங்களா? சில பேர் வந்து பஞ்சலோகத்தில் செஞ்சு வணங்கலான்னு சொல்லுவாங்க. பஞ்சலோகம் ஆகாது, சிம்பிள் தான் செஞ்சு வச்சு வணங்கிட்டு வரணும். கொஞ்சம் வசதி இருக்குது அப்படின்னா வெளியில் கூட செய்யலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் வசதி இருக்குன்னா தங்கத்தில் கூட செஞ்சு வச்சு வணங்கலாம், இல்லை இன்னும் வசதி இருக்குது, நிறைய வசதி இருக்குன்னா பாதரசம் இருக்கு இல்லையா அதில் வேல் போட ஒன்று செய்து அதை கூட வச்சு வணங்கிட்டு வரலாம். ஆனால் செம்பிள் செஞ்சாலே போதுமானது, செம்பிள் செஞ்சு வச்சு வணங்கினாலே போதுமானது. பஞ்சலோகம் வேண்டாம், அதில் செய்யாதீங்க, ஏன்னா அது பித்தளை அப்படிங்கிறது ஈயம் கலந்துருக்கும். பஞ்சலோகங்கிறது இங்கே பஞ்சலோகம் கிடையாது, அது பித்தளது, அவங்க ஈயத்தை கலந்துருப்பாங்க, அதனால் ஈயம் ஈயத்தை வச்சு நம்ம சாமி கும்பிடக்கூடாது. உலக உலோகங்கள்லேயே வந்து உயர்ந்த உலோகம்னா செம்பு தான், சரிங்களா? அதனால் செம்பு வச்சு வணங்குறது ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து இந்த வேல் வழிபாடு செய்து பாருங்கள், உங்களுடைய அதிசயத்தை நீங்கள் காண்பீங்க, சரிங்களா? நீங்கள் தினந்தோறும் முறைப்படி ஒரு ஒரு வருஷம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எப்பேற்பட்ட தடையும் விலகும். இந்த கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமானை நம்ம வந்து இதுபோல் வேல் வச்சு வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த கலியுகத்தில் வரக்கூடிய அத்தனை தொல்லைகளும் நமக்கு நீங்கும், வீடு பேறு கிடைக்கும். இது வந்து முருகன் மீது ஆணை. கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய தொல்லைகள் நீங்கி பல நன்மைகள் கிடைக்கும், இதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர முடியும், சரியா? நல்லது, மகிழ்ச்சி. மேலும் ஒரு நல்ல காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.